Honorable Risad, badurdeen, you have 5 minutes. Bismillah ar-Rahman ar-Rahim. In the Vivadathile, Pesa Sandarpandanda make an antikuriyavanaga, Talamithangan to Uripinad or Kale, Adavade Namadanatil Matamala, Ulahalavi, Ridi, Le, Pengaludia, Urime Kaka, Kosamelupahundra, other Kaka, Muichi, second the Palami, Puhule Park and Room, Adana Hirikalam, Penna Hirikalam, our Holdia, Urime Kale, Valangavandia, Purupu, and the Natara Sangatika, the Pola. அது சம்பந்த பட்டவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையிலே இந்த விவாதத்தை கொண்டு வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறிக்கொண்டு எமது நாட்டிலே அண்மை காலமாக பெண்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்கள் அதே போல பல துன்புறுத்தல்களை நாங்கள் பார்க்கிறோம். எமது நாட்டுடைய தொடர்ந்தேச்சியாக மகளிர் விவகார அமைச்சு என்று கேபினட் அமைச்சர் ஒருவர் தொடர்ந்தேச்சியாக அமைக்கப்பட்டு இருந்ததை நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் அதை காணவில்லை. இன்று ஒரு இராஜாங்க அமைச்சாக அது இருக்கின்றது. என்றாலும் அந்த இராஜாங்க அமைச்சுக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கின்றது. அவர்கள் அந்த இந்த நாட்டிலே மாகாண ரீதியாக தேசிய ரீதியாக மாவட்ட ரீதியாக பிரதேச செயலங்கள் ரீதியாக பல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி சிறந்த வழிகாட்டலோடு இந்த பெண்களுடைய கல்வி பொருளாதார அதே போல பெண்கள் எதிர்நோக்குகின்ற பலாத்காரங்கள் பல இம்சைகள் இவற்றிலிருந்து விடுவிப்பதற்கான பல வேலைத்திட்டங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டிய தேவைப்பாடு நமது நாட்டிலும் இருக்கின்றது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று வெளிநாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் வேலைவாய்ப்புக்காக எங்களுடைய பெண்கள் செல்கிறார்கள். அவ்வாறு அந்த பெண்களை அனுப்புவதன் ஊடாக இன்று எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான நிலை எதிர்காலத்திலே பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதை நாங்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல நான் மன்னாருக்கு செல்கின்ற பொழுது நான் பார்த்தேன் ஆர்டி அதாவது லேபர்களாக ஆர்டியுடைய லேபர்களாக பெண்கள் ஒரு பெண்கள் மென்மையானவர்கள் அவர்கள் வெயிட்டா வெயிலிலே பெண்கள் நின்று வேலை செய்வதை தார் ஊத்துவதை கல்கள் போடுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான நிலை மாற வேண்டும். அவர்களுக்கு கண்ணியமான தொழிலை வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. எனவே அதே போல தான் எங்களுடைய பெண்களிலே மூத்த தாய்மார்களை பெத்த பிள்ளைகள் கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு பெண்களுக்கு பெரிய கஷ்டங்களை நாங்கள் காண்கின்றோம். அதே போல தான் நான் இந்த என்னுடைய மாவட்டத்திலே ஒரு பெண் ஸ்டானி டிமல் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் அரசாங்க அதிபராக இருக்கிறார். அதே போல வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த மிஸ்ஸிஸ் சார்ல்ஸ் ஆளுநராக இருக்கிறார். அதை நாங்கள் கௌரவமாக பார்க்கிறோம். இருவரும் சிறந்த நிர்வாகிகள். எனவே அந்த வகையிலே அவ்வாறு உயர்ந்த பதவிகளிலே இன்று பெண்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் நல்ல முறையிலே அவர்களுடைய பணியாற்றுவதை நாங்கள் அதை கௌரவமாக பார்க்கிறோம். அதே போல தான் இன்று உடைகளை பற்றி பேசுகிறார்கள். அதாவது முகத்தை மூட வேண்டும் அல்லது மூடக்கூடாது இவ்வாறு மூடுவதால் பெரிய நாட்டுக்கு பெரிய ஆபத்து என்று பலவந்தப்படுத்த நினைக்கிறார்கள். நான் முகத்தை மூட அனுமதிக்க வேண்டும் அல்லது முகத்தை மூடத்தான் வேண்டும் என்று நான் வலியுறுத்தவில்லை. பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆடையை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று சில பெண்கள் நமது நாட்டிலே உடுத்துகின்ற ஆடையை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் கூட பாதையிலே நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு ஆடையாக போட்டிருக்கிறார்கள் அல்லது வெறுமனை செல்லுகிறார்களா என்று பார்க்கும் அளவுக்கு சில பெண்களுடைய ஆடை இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இவ்வாறு இஸ்லாமியர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை பண்ணுகிறார்கள். பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள். அதே போல தான் இன்று திருமண சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து அதனூடாக அதாவது அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மாற்றங்கள் காலத்துக்கேற்ப தேவைதான். அதை ஒரு அமைச்சரோ அல்லது இந்த ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சிலரோ செய்துவிட முடியாது. இஸ்லாமிய அறிஞர்களை அதே போல புத்திஜீவிகளை அழைத்து பேசி அதிலே செய்ய வேண்டிய மாற்றங்கள் எது என்று செய்ய வேண்டுமே ஒழிய இரவோடு இரவாக அல்லது இந்த முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக முஸ்லீம்களை பழிவாங்குவதற்காக அவ்வாறான வேலைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல தான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நபியாக வந்த காலத்திலே வருவதற்கு முன்னர் ஐயாமுல் ஜாஹிலியாக்கள் பெண்களை குழிதோண்டி புதைத்தார்கள், உயிரோடு புதைத்தார்கள். பெண்களுக்கு மரியாதை இருக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் தான் அவர்கள் பெண்களுக்குரிய மரியாதையை, கௌரவத்தை, தாய்க்குரிய தாயுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று கணவன் நிச்சயமாக மனைவிக்குரிய கடமையை செய்ய வேண்டும், மனைவியுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பல சட்டங்களை, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டது. கட்டாயம் ஆணும் பெண்ணும் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொள்ளாதவர்கள், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் போல சில விடயங்களை பேசுவதை இந்த உயர் சபையிலே நாங்கள் வேதனையோடு பார்க்கிறோம். எனவே இந்த மகளிர் தினத்திலே இவ்வாறான ஒரு விவாதத்தை கொண்டு வந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த நாடு பெண்களுடைய நலனுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.